வணக்கம் மக்களே, லாஸ்ட் மந்த் நம்ம ஒரு 9 ஸ்டாக்ஸ் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதெல்லாம் வந்து அட்ராக்டிவாக இருக்குது, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 10K போர்ட்ஃபோலியோ பற்றி நம்ம லாஸ்ட் மந்த் வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் இந்த 9 ஸ்டாக் ஆட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து உங்களுக்கு எது வந்து சூட்டபுளாக இருக்கும், எதை வந்து உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கோ அதை கன்சிடர் பண்ணலான்ட்டு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் இது என்னோட லிஸ்ட்டில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 9 இதை வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். அதில் இன்னும் வந்து சில ஸ்டாக்கில் வந்து ஆட் பண்ணாமல் தான் இருக்கேன். அதில் ஒன்று பார்க்கும் போது ஏஷியன் பெயிண்ட் பண்ணல, நெக்ஸ்ட் கொட்டாக் பேங்க் பண்ணல, அடுத்தது பிஜி இன்வைட்ல வந்து ஆட் பண்ணல. ஸோ அதுக்கு பதிலாக மற்ற ஒரு 6 இதுலையும் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் அப்படிங்கிறத நான் பண்ணியிருக்கேன். எதுக்கு இந்த கொட்டாக் பேங்க் அண்ட் ஏஷியன் பெயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான போதிய நிதி அப்படிங்கிறது நம்ம கையில் இல்லாமல் போயிருச்சு. ஏன்னா நம்ம பண்ண போகிறதே 10,000 ரூபா தான் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண போகிறோம். இதில் நம்ம சூஸ் பண்ண பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது HDFC பேங்க் 1400 ரூபா, HUL பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2400 ரூபா, ஏஷியன் பெயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2800 ரூபா கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. பிஜி இன்விட் மட்டும் கொஞ்சம் கம்மி, பட் பிஜி இன்விட் பிரச்சனை இல்லை, அவன் எங்கேயும் போக மாட்டான் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் இதில் வந்து ஆட் பண்ண முடியல. மற்றபடி நம்ம முன்னாடியே ஆட் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது HDFC, ITC, HUL இதிலெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மொத்தம் ஆட் பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா 6 ஸ்டாக்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதில் நெகட்டிவில் போனது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றே ஒன்று தான், HUL மட்டும்தான் இப்போ வரைக்கும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ HDFC-யும் பார்க்கும்போது நம்ம வாங்கின ப்ரைஸ் கேட்டு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, பெரிய ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இல்லாமல். பட் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக பார்க்கும்போது HDFC பேங்க்கில் ரேலி ஏற்பட்டு ஒரு 126 ரூபா அப்படிங்கிற லாபம் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னே சொல்லலாம் HDFC பேங்க்கை பொறுத்த வரைக்கும். அடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா ITC 402 ரூபா ஆவரேஜ் ப்ரைஸில் நம்ம வாங்கியிருந்தோம். இப்போ பார்க்கும்போது ஒரு 4 குவான்டிட்டி வாங்கியிருந்தோம், இப்போ 427 ரூபாவில் இருக்குது. இதுலேயும் ஓரளவு 102 ரூபா அப்படிங்கிற ஒரு லாபம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அசோக் லேலேண்டில் ஒரு 2 குவான்டிட்டிஸ் வாங்கியிருக்கோம், அதில் 165 அப்படிங்கிற ப்ரைஸ் அதுக்கும் கீழே போச்சு. பட் அதுக்கப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணல, காரணம் ஓகே ஃபண்ட் இவ்வளோ தான் இருக்குன்ட்டு விட்டாச்சு. அது இப்போ பார்க்கும்போது 176 இருக்குது, நமக்கு ஒரு 22 ரூபா லாபம் கிடச்சிருக்கு. அது போக டிவிடெண்டும் வந்து கொடுத்துருந்தாங்க 4 ரூபா 90 பைசா கிட்ட, அதை வந்து நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணல. நெக்ஸ்ட் SBI கார்டு, நேற்று தான் பார்த்தீங்கன்னா SBI கார்டு வந்து ஏறி இருக்கு, இல்லைன்னா ஸ்டில் வந்து இது நெகட்டிவ்ல இருந்திருக்கும். இந்த மாதம் நம்ம சில குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத SBI ஆட் பண்ணியிருக்கலாம், பட் மிஸ் ஆயிருச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோம்னா HUL வந்து இருக்குது. ஸோ HUL 2266 ரூபாவில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம போடும்போது 2380 கிட்ட வந்து இருந்திருக்கு, 114 ரூபா வந்து ப்ரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. HUL பெரிய அளவுக்கு ஒரு லாஸ் அப்படிங்கிறத நம்ம போர்ட்ஃபோலியோவில் காட்டியிருக்கு. பட் ஸ்டில் இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். இந்த மாதம் HUL ஆட் பண்ணுற மாதிரி வரும், ஆட் பண்ணனா கண்டிப்பாக வந்து வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்தது ப்ரைவேட் பேங்க் ETF. ஸோ ப்ரைவேட் பேங்க் ETF பார்த்தீங்கன்னா ஓவராலாக 110 குவான்டிட்டிஸ், 23 ரூபா 58 பைசா அப்படிங்கிற ஆவரேஜ் ப்ரைஸில் நம்ம ஹோன் பண்ணுறோம். அதில் வந்து ஒரு 57 ரூபா கிட்ட வந்து லாபம் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு இந்த மார்ச்சில் என்ன ரிட்டர்ன் கிடச்சிருக்குன்னா ஒரு 2.8% அளவுக்கான ரிட்டர்ன் வந்து நமக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் கிடச்சிருக்கு. 9035 ரூபா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், அதில் பேலன்ஸ் பார்க்கும்போது 964 ரூபா இருக்குது. ஸோ இதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகலாம். இந்த மாதம் 10,000 ரூபா நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 10+964 10964 ரூபா நம்ம கையில் ஃபண்டாக வந்து இருக்குது. ஸோ அதை அப்படியே வந்து நம்ம வச்சுருக்கலாம். இந்த மாதம் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டாக வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். புதுசாக சில ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது இந்த 10K போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அதில் சில பங்குகள் உங்களுக்கு ஃபேவராக இருந்ததுன்னா நீங்கள் கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் வந்து எந்த ஸ்டாக் உங்களுக்கு ஓகேவாக படுதோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் என்னோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாக்ஸோட குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா எந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அதை போர்ட்ஃபோலியோக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ புதுசாக கண்டிப்பாக ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதம் வரும் அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ வெயிட் பண்ணலாம் அது வரைக்கும். ஏன்னா ITயோட ரிசல்ட்ஸ் இருக்குது, ஐடி ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாடரேட்டான ரிசல்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேபி நமக்கு இன்ஃபோசிஸ்லேயோ இல்லை விப்ரோலேயோ வாய்ப்புகள் அப்படிங்கிறது வரதுக்கு ரொம்பவே வந்து பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம கையில் சில பங்குகள் வந்து இருக்குது, மேபி அதுலேயும் ஒரு டிப் அப்படிங்கிறது ஏற்பட்டதுன்னா அதையும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதம்
மாதம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், கையில் 10,964 ரூபா எங்கிட்டே இருக்குது. ஸோ உங்ககிட்டையும் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு சில அமௌண்ட்ஸ் வந்து லாஸ்ட் மந்த்து யூட்டிலைஸ் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. ஸோ அதையும் ஆட் பண்ணி வைங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வரும்போது நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஓவராலாக ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2% அப்படிங்கிறது குறைவாக தான் தெரியும். பட் நம்ம டைவர்சிஃபைடு அப்படிங்கிறத பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அதனால் ரிஸ்க் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைக்கும். அதே மாதிரி ரிட்டர்ன் குறைவாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் இது நம்ம லாங் டேர்முக்காக கன்சிடர் பண்ணுறோம், ஓரளவு டீசெண்டான ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஒரு வருஷம் நம்ம பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி நம்ம பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குது. 10,000 ரூபா வச்சு நம்ம பண்ணால் எப்படி வந்து ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நிஃப்டியோட ரேஞ்ச், நம்ம மார்ச் 5 கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணோம், நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 22,400 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் கிட்ட வந்து இருந்தது. இப்போது அப்படின்னு பார்க்கும்போது 22,500 கிட்ட இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ நிஃப்டி சார்ட்டில் பார்க்கலாம். நிஃப்டி மார்ச் 5 அப்போ பார்க்கும்போது 22,400 கிட்ட வந்து இருந்திருக்கு. 22,400 டு 22,350 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்குது. இப்போ பார்க்கும்போது நிஃப்டி 22,500 இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவில் வந்து நிஃப்டி வந்துட்டு இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நியூ ஹையில் இருக்குது. நம்ம நிஃப்டியில் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் வீக்குக்குள்ளே ஒரு 22,750 டு 22,900 அப்படிங்கிறது போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் நிஃப்டியில். அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் வரும்போது ஒரு டிக்ளைன் வரலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். மேபி அந்த மாதிரி நடந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால தான் வந்து நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நிஃப்டி ஒரு நல்ல ரேலியை வந்து கொடுத்துருக்கு. ஸோ இன்னும் ஒரு 250 பாயிண்ட்ஸ் ஒரு 400 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு ரேலி இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வரக்கூடிய 4 நாட்களில் பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மேபி கீழே வந்ததுன்னா வாய்ப்புகள் அப்படிங்கிறது சீக்கிரமாக ஓப்பன் ஆகும். அப்படி வரலைன்னா நம்ம வெயிட் பண்ணலாம். ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறையவே தான் இருக்குது மார்க்கெட்டில். இப்போ விப்ரோ அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 480 ரூபா கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 485 ரூபாவில் வந்து விப்ரோ இருக்குது. இன்கேஸ் வந்து ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இல்லை, ஸோ அசன்சர் ரிசல்ட்ஸ் வந்தப்போ ஒரு 10% கிட்ட ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்தாங்க. மேபி இந்த விப்ரோவோட ரிசல்ட்ஸும் நல்லா இல்லை அப்படின்ட்டு ஒரு 10% வரைக்கும் ஒரு இறக்கம் அப்படிங்கிறத கொடுத்தாங்களோ இல்லை ஒரு 460 இல்லை 450 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்தாலும் நம்ம விப்ரோவில் சில குவான்டிட்டிஸ் வந்து கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இன்ஃபோசிஸ். ஸோ இன்ஃபோசிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு 1,480 ரூபா கிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 1,480 ரூபா கரெக்டாக வந்து இருக்குது. மேபி இது 1,400 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. லாஸ்ட் ஒரு 2 குவார்டர் வந்து ஒரு 10% அடித்தாங்க. அந்த மாதிரி அடித்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் 1,400 கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 ஸ்டாக்கையும் நம்ம ரேடாரில் வச்சுக்கலாம். மேபி வந்ததுன்னா இதையும் நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். இது வந்து கன்ஃபார்மாக இன்னும் ஒரு 1 வீக் தான், அதுக்கப்புறம் நமக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும். இதில் ஆட் பண்ண முடியுமா, வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். பட் நம்ம வச்சுக்கலாம். வச்சுட்டு ப்ளூ சிப்பை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த 10K போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ளூ சிப்போட ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் மற்றது கூட கம்பேர் பண்ணும்போது. இன்கேஸ் வந்து ஒரு இறக்கம் நல்ல ஒரு இறக்கத்தை வந்து கொடுத்தாலும் நம்ம இன்னும் ஃபர்தராக அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது ப்ளூ சிப்பில் பில்ட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ டெஃபினட்டாக அந்த மாதிரி நடக்கும். இதே நம்ம ஒரு ஸ்மால் கேப்பை உள்ளே வந்து ஆட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது இறங்கும் போது பேட் நியூஸும் சேர்ந்து கூட வரும். அப்படி வரும்போது நமக்கான கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டாக வந்து கிடைக்காது. ஸோ அந்த டைமில் விற்றுட்டு வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ அதுக்காக தான் பர்டிகுலராக ஒரு டாப் கம்பெனிஸை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த 10K போர்ட்ஃபோலியோவில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம வந்து ஸ்டாக்கை ஆட் பண்ணது அப்படிங்கிறது நிஃப்டி பீக்கில், அதுவும் ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கும்போது ஸ்டாக்ஸை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதில் எந்தெந்த ஸ்டாக்கில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் எந்த மாதிரியான ஸ்டாக்ஸை நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி. டெலகிராமில் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி வீடியோவில் நான் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை ஆட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக அதை பற்றியும் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களே.